ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான வெந்தய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணக்க மணக்க இந்த வெந்தய குழம்போட கொஞ்சம் குறைவான சாதம் சுட சுட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளியே இருந்தால் கூட ஒரு 3 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இது ரெண்டுமே நல்லா வறுபட்டு லேசாக செவக்கிற வரைக்கும் இதை நாம் வறுத்தெடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் லேசாக பொரியட்டும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயம் உளுத்தம்பருப்பு ரெண்டுமே லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததும் ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். அதனால் பொறுமையாக வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததும் ஒரு 20-25 சின்னப்பல் பூண்டை சேர்த்துக்காங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வரட்டும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாயை பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்காங்க. பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்காங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்காங்க. இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். தக்காளி வதங்கும் போதே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்காங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி கரைய ஆரம்பித்ததும் 4 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்காங்க. இந்த கருவேப்பிலையோட தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கி கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். புளி குழம்பு கார குழம்புக்கு சேர்க்குற அதே குழம்பு மிளகாய்த்தூள். காரம் கொஞ்சம் உங்களுக்கு இதில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1/2 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மிளகாய்த்தூளை 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சி அளவுள்ள புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்காங்க. தண்ணி அதிகம் சேர்க்காமல் நல்லா திக்காக சேர்த்துக்காங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் புளிப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். கொதித்து நல்லா சுருங்கி வரும்போது நமக்கு இந்த குழம்பு ரொம்ப திக்காக வரும். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த குழம்பு கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் பொடியாய் நறுக்கிய தேங்காயை சேர்த்துக்கோங்க, கூடவே 1 பெரிய பல் பூண்டு சின்ன பல் பூண்டாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பாலை மட்டும் தனியாக வடிகட்டி 1/4 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போக நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் வடிகட்டி எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம்.
தேங்காய்பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு பாலை சேர்த்ததையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இடையில இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து இதில் நாம் பொடி பண்ணி வச்ச வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க. வெந்தய பொடி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடித்த வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே வெல்லம் சேர்த்துடாதீங்க, ஃப்ளேவரே மாற்றி விட்டுடும். வெந்தய பொடி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிச்சா போதும். கடைசியாக 2 கொத்து பச்சை கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த குழம்பு ஆறுச்சுன்னா இன்னுமே கெட்டிப்படும், அதனால் இந்த சமயத்திலே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும். இந்த வெந்தய குழம்போட கொஞ்சம் குறைவான சாதம் சுட சுட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.